ஜிப்மர் விழாவில் பாடப்படாத தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயப்படுத்தி இடம்பெற செய்த கவர்னர் தமிழிசை. ஓராண்டில் 46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது, அமைச்சர் பன்னீர்செல்வம் தகவல். மாலுமி இல்லாத கப்பலாக தள்ளாடுகிறது அதிமுக, அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சனம். நஞ்சுண்ட சிவபெருமான் போல வலிகளை தாங்கிக் கொண்டவர் பிரதமர் மோடி, குஜராத் கலவர வழக்கு பற்றி மத்திய அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு பேட்டி. மதுரையில் பிரபலமான பன் பரோட்டா கடைக்கு சீல், சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்து விற்றதாக வந்த புகார்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை. குயின்ஸ்லாந்து ஆக்கிரமித்த 200 கோடி ரூபாய் அரசு நிலம் மீட்பு, ரோப்கார் நீச்சல் குளம் உணவகத்துக்கு சீல். இபிஎஸ் ஆதரவாளர் சண்முகத்துக்கு கொலை மிரட்டல், டிஜிபி சைலேந்திரபாபுவிடம் அதிமுக வக்கீல்கள் புகார். ஓ பன்னீர்செல்வத்தால் அதிமுகவினருக்கு மன உளைச்சல்தான், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. இந்தியாவில் மேலும் 15,940 பேருக்கு கோவிட், 12,425 பேர் டிஸ்சார்ஜ். ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும், முறையாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தேங்காய் விவசாயிகள் போராட்டம். பிஆர்டிசி ஊழியர்கள் 3வது நாளாக போராட்டம், ஒப்பந்த ஊழியர்கள் 8 பேர் சஸ்பெண்ட். உயர்கல்வி குறித்து வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருச்சியில் அமைச்சர் மகேஷ் ஆபீஸ் நோக்கி 250 பாஜாவினர் பேரணி, போலீஸ் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. தேனியில் 100 அடி கிணற்றில் விழுந்து தத்தளித்த சிறுத்தை, 3 மணி நேரம் போராடி மீட்பு. ஜம்மு காஷ்மீரில் வீட்டு வசதி நகர மேம்பாட்டுத் துறையில் ஊழல், 9 உயரதிகாரிகள் டிஸ்மிஸ். மாமூல் பெறும் போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் போதாது, கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு. அதிமுகவில் ஒற்றுமையும் கூட்டு தலைமையும் தான் வேண்டும், ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் பேச்சு. வயநாட்டில் ராகுலின் எம்பி அலுவலகத்தை சூறையாடிய கும்பல், காங்கிரஸ் கட்சியினர் மீதும் தாக்குதல். சத்து மாத்திரை சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வயிற்றுவலி வாந்தி, உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் 40 பேர் அட்மிட். தமிழகத்தில் பிளஸ் ஒன் ரிசல்ட் முன்கூட்டியே வெளியிடப்படுகிறது, 27ஆம் தேதி ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட குறைந்த தூர இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை, ஒடிசாவில் கடற்படை கப்பலில் நடத்தப்பட்ட சோதனை வெற்றி. G7 மாநாட்டில் பங்கேற்க நாளை ஜெர்மனி செல்கிறார் பிரதமர் மோடி, 28ஆம் தேதி ஐக்கிய அமீரகம் செல்கிறார். கர்நாடகா தான் 8வது வார்டில் இடைத்தேர்தல் நடத்த கருப்புக்கொடி ஏற்றி எதிர்ப்பு, ஒதுக்கீட்டை மாற்ற வேண்டும் என கோரிக்கை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் கவர்னர் ரவி தரிசனம், பூரண கும்ப மரியாதை அளித்தது கோயில் நிர்வாகம். நித்தி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பரமேஸ்வரன் நியமனம், IAS பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர், உலக வங்கி ஐநா சபை திட்டங்களுக்காக பணியாற்றினார். திருச்செந்தூர் வாஞ்சி மணியாச்சி செல்லும் முன்பதிவில்லா ரயில் சேவைகள் மீண்டும் துவக்கம், ரயில் நேரங்களும் அறிவிப்பு. காலி மதுபாட்டில்களை ₹10 திரும்பப் பெறும் திட்டம் மலை பிரதேசங்களில் அமல், திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்த நீதிபதிகள் உத்தரவிட்டதால் அரசு ஆலோசனை. திருப்பத்தூரில் 10ஆம் வகுப்பில் 483 மார்க் எடுத்த மாணவன், வீடு தேடி சென்று கிராம மக்கள் பாராட்டு. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்ற லாரியை வழிமறித்து கருமுரசித்த யானை, எதிரே வந்த வாகனங்கள் நின்றது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் வாழை மீது எத்திப்போன் தெளிப்பு, உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை. வண்ணாரப்பேட்டை பாபு ஜெகஜீவன் ராம் மைதான சுவர் இடிந்தது, அருகே நிறுத்தியிருந்த 2 கார்கள் நொறுங்கியது.
கோவை உக்கடம் பகுதியில் போட்டோ எடுத்ததில் தகராறு. இளைஞர்கள் மோதலில் ஒருவர் சீரியஸ். 13,000 ஒப்பந்த ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் நியமனம். பட்டதாரிகள் அதிர்ச்சி. புதுச்சேரியில் மேலும் 54 பேருக்கு கோவிட் உறுதி. 20 பேர் டிஸ்சார்ஜ். விஜயகாந்த் உடல்நிலை பற்றி அவதூறு பரப்பும் யூடியூபுகள். நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் தேமுதிக புகார்.